நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு கிராம சூழ்நிலையில் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். நம் நாட்டில் 75 கோடி மக்கள் 600,000 கிராமங்களில் வாழ்கிறார்கள். இளைய சமுதாயம் இங்கு எங்கிருந்தாலும், கிராமத்தில் இருந்தாலும், நகரத்தில் இருந்தாலும், படித்த குடும்பத்திலிருந்து வந்தாலும், படிக்காத குடும்பத்திலிருந்து வந்தாலும் உங்களால் வெற்றியடைய முடியும். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் 5வது வகுப்பு படிக்கும்போது, நான் 5வது வகுப்பு படிக்கும்போது நானும் என் இனிய நண்பன் ராமசாமி ஐயரும் பக்கத்தில் உட்கார்ந்திருப்போம். அவரது வீட்டில்தான் மின்சாரம் இருந்தது. ராமேஸ்வரத்தில் பரீட்சைக்கு போகும்போதெல்லாம் அவர் வீட்டில்தான் நான் படிப்பேன். எங்கள் இருவரது குடும்பத்திற்கும் பல்வேறு நிலையில் வேற்றுமைகள் இருந்தாலும் ஓர் ஒற்றுமை. எங்களுடைய பெற்றோர்கள் நண்பர்களாக இருந்தார்கள். எனவே நாங்களும் நண்பர்களாக இருந்தோம். எனவே நானும் என் நண்பனும் படிப்பிலும் எண்ணங்களிலும் ஒரே விதமாக செயல்பட்டோம். 1936-40 வருடங்களில் படிப்பிற்காக பரீட்சை சமயத்தில் பகல் நேரங்களில் என்னுடைய வீட்டில் நாங்கள் இருவரும் சேர்ந்து படிப்போம். இரவில் என்னுடைய நண்பர் ராமசாமியர் வீட்டில் சேர்ந்து மின்சார ஒளியில் ஒன்றாக படிப்போம். படித்து முன்னேறினோம். பல தடைகள் எங்கள் முன்னேற்றத்தை தடுக்கவில்லை. அது எவ்வாறு முடியும்? பிளாச்சியோ என்ற பிரெஞ்சு கவிஞர் சொல்கிறார், எங்கே என்னுடன் சென்று சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம். ரெடியா? நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நீ என்னது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும். புரியுதா? ஓகே. என்னுடைய கருத்து என்னவென்றால், உன் உள்ளத்தில் லட்சிய ஒளி பிரகாசிக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் லட்சிய ஒளி பிரகாசிக்க வேண்டும். லட்சியத்தை அடைய அறிவாற்றலை பெருக்கு. அதை அடைய உழைப்பு முக்கியம். உழைத்துக்கொண்டே இரு. இத்துடன் விடாமூர்ச்சி உனக்கு இருந்தால் நீ யாராக இருந்தாலும் வெற்றி உன்னை வந்து சேரும். விடாமுயற்சி ஒன்றன் இருந்தால் நீ யாராக இருந்தாலும், நீ எங்கிருந்தாலும் வெற்றி உன்னை வந்து சேரும். வாழ்க்கையின் லட்சியம் என்ன? மாணவ நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் லட்சியம் என்ன? இந்த பகுதியில் படிக்கும் எத்தனை பேர் நீங்கள் என்ஜினியராக போகிறீங்க? என்ஜினியர் சயின்டிஸ்டாக எத்தனை பேர் கையை தூங்க பார்ப்போம். என்ஜினியர் சயின்டிஸ்ட் எத்தனை பேர் ட்ரீம் லட்சியம் என்ஜினியர் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நல்லா தூக்குவோம். ஓகே. எத்தனை பேர் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்? டாக்டர் அங்கே மேலே சொல்லுவோம் டாக்டர். எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எத்தனை பேர் டீச்சர் ஆகுங்க? நல்ல டீச்சராக. நானும் ஒரு டீச்சர் தான். நல்ல டீச்சர். பரவாயில்ல, வெரி குட். எத்தனை பேர் என்டர்பிரனர்ஸ், தொழில் முறையில் எத்தனை பேர்? ஓகே. எத்தனை பேர் அரசியல்வாதிகளாக இருக்கீங்க? அரசியல் தலைவர்களாக எத்தனை பேர்? நல்ல அரசியல் தலைவராக. ஓகே. எத்தனை பேர் விண்வெளியில் நடக்கவும் சந்திரனிலும் செவ்வாய்கிரகத்தில் நடக்க விரும்புகிறீர்கள்? எல்லாருமா? அப்படியா? உங்களை எல்லோரும் 20-30 சந்திரனில் சந்திக்கிறேன். ஓகே. அப்போ எனக்கு 100 வயசு. கடந்த 12 ஆண்டுகளில் இதுவரை நான் 1 கோடி இளைஞர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கேன். உங்கள் வயதுள்ளவர்கள், கடந்த 12 ஆண்டுகளில் இதுவரை 1 கோடி இளைஞர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறேன். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறேன். அவர்களின் கனவுகளை அறிந்து வைத்திருக்கிறேன். சமீபத்தில் மகாராஷ்டிராவில் உள்ள அமராவதியில் கிட்டத்தட்ட 100,000 இளைஞர்கள் கூடிய கூட்டத்தில்
எத்தனை பேர் இன்ஜினியர் டாக்டர் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எத்தனை பேர் டீச்சர் எத்தனை எத்தனை பேர் என்டர்பிரனராக போகிறீர்கள் என்று கேட்டேன். சில நூறு இளைஞர்கள் கையை தூக்கினார்கள். எத்தனை பேர் சந்திரனுக்கு போக வியாழன் கிரகத்திற்கும் போக என்று கேட்டேன். இன்றைய மாதிரி அன்றைக்கும் எல்லோரும் கையை தூக்கினார்கள். எத்தனை பேர் நல்ல அரசியல் தலைவர்களாக விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன். 50 இளைஞர்கள் இளைஞிகள் நாங்கள் நல்ல அரசியல் தலைவராக விரும்புகிறோம் என்றார்கள். அதில் 5 பேரை தேர்ந்தெடுத்து அந்த கூட்டத்தில் 100,000 கூட்டத்தில் 5 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் நீங்கள் அரசியல் தலைவரானால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். நீங்கள் அரசியல் தலைவர்களானால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். ஒரு மாணவன் இந்தியாவை 10 ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியாவாக மாற்றுவேன் என்று சொன்னான். ஒரு மாணவி சொன்னால் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று. இன்னொரு மாணவன் இளைய சமுதாயத்தை என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்து என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை வளர்ப்பேன். அப்படி என்றால் இந்தியாவால் முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்குவேன் என்று நம்பிக்கையை கொடுப்பேன் என்று கூறினான். எங்கு சென்றாலும் இளைஞரிடம் இந்த நம்பிக்கை லட்சியத்தை கனவை பார்க்கிறேன். உங்களிடம் இருக்கிறது கனவு இருந்தால் நீங்கள் வந்து கனவு என்ற லட்சியத்தை அடைய நீங்கள் மூன்று விதமான குவாலிட்டிஸ் இருக்கணும். ஒன்று, ஃபஸ்ட் ஒன் இஸ் அக்வைரிங் த நாலேஜ். ஃபஸ்ட் ட்ரீம். செகண்ட் ஒன், அக்வைரிங் த நாலேஜ். தேர்ட் ஒன், ஹார்ட் ஒர்க். ஃபோர்த் ஒன், பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. இது நாலு இருந்தால் எது வேண்டுமென்றாலும் உங்களால் அடைய முடியும். திருவள்ளுவரின் வள்ளுவர் காட்டும் வளமான நாடு. திருவள்ளுவரின் குரல் நமக்கு ஒன்றை நினைவு ஊட்டுகிறது. அதாவது பிணியின்மை செல்வம் வினையின்பம் ஏமம் அணியன்ப நாட்டிற்கு இவ்வைந்து. ஒரு நாடு நல்ல வளமான நாடாக கருதப்பட வேண்டுமானால் அந்த நாட்டில் நோயின்மை செல்வச்செழிப்பு நல்ல விளைச்சல் அமைதியும் சுமூகமான சமுதாய சூழ்நிலையும் வலிமையான பாதுகாப்பும் அந்நாட்டில் நிலவ வேண்டும் என்கிறார். என்ன அருமையாக ஒரு வளமான நாட்டை படம் பிடித்து காட்டுகிறார். நாம் எல்லோரும் உழைத்துத்தான் நம் நாட்டை வளமான நாடாக மாற்ற வேண்டும். நாம் குடியிருக்கும் வீடு அமைதி கண்டால் நம் கிராமங்களில் வாழ்வு சிறக்கும். நம் கிராமங்களின் வாழ்வு சிறந்தால் மாநிலங்கள் உயரும். மாநிலங்களில் வாழ்க்கை உயர்ந்தால் ஒரு அமைதியான இன்பகரமான நாட்டை உருவாக்கலாம். ஆதலால் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை சிறந்த கிராமங்களே. அருப்புக்கோட்டை பகுதியில் இருக்கும் கிராமங்களில் இருந்து வரும் மாணவர்களுக்கு உயர்கல்வியையும் வேலைவாய்ப்பு உள்ள கல்வி மற்றும் பயிற்சிகளையும் வழங்கும் தேவாங்கர் கல்வி நிறுவனங்கள் இந்த பகுதியில் உள்ள கிராமங்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். எனவே நண்பர்களே, நான் சொல்வதை திருப்பிச் சொல்வீர்களா? என்னுடைய உண்மையான உழைப்பு என் கிராமத்திற்கு உயிர் கொடுக்கும். எங்கள் கிராமங்களில் உள்ள ஊரணிகளுக்கு நாங்கள் உயிர் கொடுப்பீர்களா? எங்கள் கிராமங்கள் உயர்ந்தால் எங்கள் குடும்பங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். எங்கள் குடும்பங்கள் சிறப்பாக வாழ்ந்தால் எங்கள் மாநிலம் உயர்ந்தால் எங்கள் நாடு வளமான நாடாக பரிணமிக்கும். நாம் உழைத்து நமது கிராமத்தை மாநிலத்தை இந்திய நாட்டை உயர்த்துவோம். நன்றி நண்பர்களே. நமது பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் நமது நாட்டிற்கு கிராமப்புறத்திற்கு தேவையான அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கியம் கொடுக்க வேண்டும். கிராம வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சி. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 70% பேர் கிராமப்புறங்களை சார்ந்து வாழ்வதால் இந்தியாவின் உண்மையான வளர்ச்சி கிராமப்புற வளங்களை மையமாக கொண்டே இருக்கிறது. இதுவே வளமான இந்தியா 2020 முக்கிய அம்சமாகும்.
எனவே கிராமப்புறங்களில் கல்வித்தரத்தை மேம்படுத்தவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடவும் முதல் இதற்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இத்தகைய பணிகளை நாம் புறா எனப்படும் திட்டம் மூலம் செய்யலாம். அந்த இந்த புறா திட்டம் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை மையமாக கொண்டு அதன் பயன்பாட்டை வைத்து கிராமப்புறங்களுக்கு ஒரு நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்துவதுதான் அடிப்படை நோக்கமாகும். முதலில் புறா என்ற ஆங்கிலத்தில் அழைக்கும் இந்த திட்டத்தின் முழு பெயர் ப்ரொவைடிங் அர்பன் அமெனிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ் என்பதாகும். அதாவது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் கிராமப்புறங்களிலேயே நகரங்களில் கிடைக்கும் எல்லா வசதிகளையும் தமிழ்நாடு அரசு புறா என்ற திட்டத்தை பல இடங்களில் நிறைவேற்ற முயன்று கொண்டிருக்கிறது. இந்த முடிவு கிராமத்தை மட்டுமல்ல அனைத்து கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளையும் தொழில் முனைவோர்களையும் விவசாயிகளையும் சுய உதவி குழுக்களையும் இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு சமூக பொருளாதார மற்றும் அறிவியல் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பது எனது எண்ணம். அருப்புக்கோட்டைக்கு வரும் வழியில் அருப்புக்கோட்டைக்கு வரும் வழியில் தோணுகால் கிராமத்தை கடந்து வந்தேன். தோணுகால் தெரியுமா? அருப்புக்கோட்டைக்கு வரும் வழியில் தோணுகால் கிராமத்தை கடந்து வந்தேன். அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் என் நண்பர் பொன்ராஜ். என்னிடம் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பணி செய்கிறோம். பொன்ராஜ் சார் எழுதி நெழுங்க. அவர் ஐடி, அந்த பொன்ராஜுங்கிற பின்னால் இருக்கார். அவர் ஐடி அண்ட் இ கவர்னன்ஸ் அண்ட் டெலிமெடிசன் துறையில் நிபுணர். அவரது ஊரில் தோணுகால் அவரது ஊரில் மீனாட்சி மிஷன் புறா என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தேன். அதன் மூலம் அவரது வீட்டின், அதாவது பொன்ராஜுடைய வீட்டின் ஒரு பகுதியில் தொலைத்தொடர்பு மருத்துவத்தையும் நடமாடும் டயாலிஸ் வசதி கொண்ட சிறுநீரக சுத்திகரிப்பு மருத்துவத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு சிறு மற்றும் குறுகடன் வழங்கும் திட்டத்தையும் ஏழைகளுக்கு ஆடு வழங்கும் திட்டத்தையும் மற்றும் சுத்தமான தண்ணீர் வழங்கும் திட்டத்தையும் மீனாட்சி மிஷன் புறா திட்டத்தின் மூலமாக அந்த பகுதியிலே இருக்கும் 25 கிராமங்களுக்கு பயன்பெறும் வகையில் செயல்படுத்தி வருகிறார் என் நண்பர். எனவே தேவாங்கர் கொள்ளிரி அந்த புறா திட்டத்துடன் இணைந்து மற்ற கிராமங்களுக்கும் இதை வழிபடுத்தி செல்ல வேண்டும். இளைஞர்களும் மற்ற கிராமங்களுக்கும் இதை விரிவுபடுத்தி எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன்.